ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றில் ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றது மேலே வாசிக்கிற பக்கம் 734 அதுலேருந்து ஆரம்பிக்கிறது. வைத்தியத்திலும் ஆன்மீக லட்சியம், இது மட்டும் இல்லை, இதுதான் முக்கியமான மேல் பார்வைக்கு தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே இதிலேயும் பரமார்த்திக்கான லட்சியத்தில் சேர்க்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. எவ்வளவோ பாபம் பண்ணித்தான் இந்த ஜென்மாவை அடைந்து அலையாக அலைந்து கொண்டு சாஸ்வத சௌக்கியத்தை தெரிந்து கொள்ளாமல் உழண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுதாவது புண்ணியங்களை பண்ணி பண்ணி பாபத்தை கரைக்க ஆரம்பிக்க வேண்டாமா? புண்ணிய காரியங்களை அநேக தர்மங்களை பண்ணியாக வேண்டும். அவற்றை இந்த உடம்பு இருக்கும்போதுதான் செய்ய முடியும். சரீரம் இருந்தால்தான் பலவித பரோபகார பணிகளை செய்ய முடியும். இருந்தால் மட்டும் போதாது, பலமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிறருக்காக நிறைய சிரமம் சம்தான் பண்ணி பாபத்தை கரைத்துக் கொள்ள முடியும். கர்மாவை கழிப்பதற்காக இடுப்புடைய யாகம் பண்ணுவது அல்லது நவாவரண பூஜை பண்ணுவது, நடந்தே திருப்பதி மலை ஏறுவது, 108 1008 பிராணாயாமம் செய்வது, தியானம் செய்வது என்றால் இதற்கெல்லாம் வியாதியும் மக்கையும் இல்லாத சரீரம் இருந்தால்தானே முடியும். நாம் நோயும் நொடியுமாக இருந்தால் பிரத்தியாருக்கு வேறு எத்தனை கவலை. அவர்களை மெனக்கிட வைத்து எவ்வளவு சிரமம் கொடுக்கிறோம். நமக்கு தேக உபாதை இருக்கிற போது ஈஸ்வர தியானம் எப்படி ஒருமுகப்பட்டு பண்ணுவது? ஜரம் பல்வலி என்று வந்தால் எப்படி பூஜை பண்ணுவது? சரீரத்தில் சக்தி இல்லாவிட்டால் சாரதம் என்று ஒவ்வொரு திக்கின் கோடியிலும் ஒரு க்ஷேத்திரமாக ஏகப்பட்ட புண்ணியஸ்தலங்களையும் புண்ணிய நதிகளையும் கொண்ட இந்த தேசத்தில் எப்படி க்ஷேத்ராடன தீர்த்தாடனங்களை செய்வது? உடம்பிலே வலி அசக்தம் என்றால் ஜபம் செய்ய முடியுமா? யோகம் முடியுமா? நிஷ்டை எங்கே? ஞானம் எங்கே? இப்படியாக பரமாத்ம ஸ்மரணைக்காகவே சரீரத்துக்கு வியாதி வராமல் பிரிவென்டிவாகவும், வியாதி வந்தால் சஸ்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் மருந்துகளையும் பத்தியங்களையும் ஆகார விகார முறைகளையும் மற்ற சுகாதார விதிகளையும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு சாஸ்திரம் தேவைப்படத்தான் செய்கிறது. அதுதான் ஆயுர்வேதம். தர்மசாஸ்திர விதிகளின்படி ஒருத்தன் சுத்தமான வாழ்க்கையை நடத்திவிட்டாலே பிரிவென்டிவ் எந்த வியாதியும் வராது. ஆனாலும் வைத்திய சாஸ்திரம் இதில் கொஞ்சம் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. வியாதியின் கஷ்டம் தீர்கிறது மட்டும் போராது, வியாதி இல்லாமல் தீர்காயுசுடன் இருக்க வேண்டும். அதற்கு இந்த வைத்திய முறை வழிகாட்டுகிறது என்பதால் தான் இதற்கு ஆயுர்வேதம் என்று பெயர். எப்படியும் முடிய போகிற ஆயுசை எதற்கு விருத்தி பண்ணிக்கொள்ள எத்தனம் பண்ண வேண்டும் என்றால் இதற்கு காரணம் சொன்னேன். உடம்பை வைத்துக் கொண்டுதானே புண்ணியம் பண்ணி பாபத்தை போக்கிக்கணும், தர்ம அனுஷ்டானம் பண்ணி கர்மசேஷத்தை கழிச்சிக்கணும் என்று சொன்னேன். இப்பொழுது நமக்கு வாய்த்திருக்கிற இந்த உடம்பு நசிக்கிறதுக்கு முந்தையே அப்படி இருவினையொப்பு மல பரிபாகம் என்று சைவ சித்தாந்திகள் சொல்கிறபடி கர்மாவை ஈடுகட்டி மும்மலங்களை அகற்றிக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த உடம்பு உள்ள போதே இன்னொரு ஜென்மா எடுத்து இன்னொரு உடம்பு வந்தால் அதை வைத்துக் கொண்டுதான் பண்ணுவோமே என்றால் அடுத்த ஜென்மாவில் வருகிற உடம்பு எப்படிப்பட்டதாய் இருக்குமோ, இப்பறவி தப்பினால் எப்பறவி வாய்க்குமோ என்று மகான்களே கதறி இருக்கிறார்களே. புண்ணிய கர்மாக்களை செய்ய எல்லா சௌக்கியமும் பெற்றுள்ள மனுஷ சரீரமாகத்தான் அடுத்த ஜென்மாவில் வாய்க்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? மனுஷ பிறவியே லபித்தாலும் சத்கர்மா பண்ணுவதற்கு இப்பொழுது இருக்கிற சக்தியும் புத்தியும் சௌகரியமும் சந்தர்ப்பமும் சரவுண்டிங்கும் அப்பொழுது இருக்கும் என்று எப்படி எதிர்பார்க்கலாம்? இப்பொழுது கர்ம பூமியான இந்த தேசத்தில் பிறந்து இத்தனை சாஸ்திரம் க்ஷேத்திரம் ஸ்தோத்திரம் அநேக சாதனா மார்க்கங்கள் ஆச்சாரியன் மகான்களின் உதாரணம் எல்லாம் கிடைத்திருக்கிற மாதிரி மறுபடி கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? ஆனபடியால் இந்த ஜென்மத்திலேயே இப்பொழுது வாய்த்திருக்கிற இந்த தேகத்தை வைத்துக் கொண்டே சித்த சித்தியை பெற்று ஜீவன் முக்தியை அடைய பிரயத்தனம் பண்ண வேண்டும். சக்னோதி ஹைவ யஹ சோடும் பிராக் சரீர விமோக்ஷனாத்து காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சகி நரக என்றே பகவானும் சொல்லியிருக்கிறார். சக்தினோது இகைவ என்று ஆரம்பிக்கிறார். இக ஏவ என்பதே இகைவ என்றாகியிருக்கிறது. இக ஏவா என்றால் இங்கே இருக்கிற போதே என்று அர்த்தம். அப்புறம் பிராக் சரீர விமோக்ஷனாத் என்கிறாரே, அதற்கு இந்த உடம்பு போவதற்கு முன்னாடியே என்று அர்த்தம். இங்கேயே இந்த உடம்பு போகிறதுக்கு முந்தியே எவன் காமக்ரோதங்களால் உண்டாகும் சலனத்தை சாங்குவதற்கு, அதாவது அதுகளால் தான் பாதிக்கப்படாமல் அவற்றை அடக்கி ஆழ்வதற்கு வலியவனாக ஆகிறானோ அவன்தான் யோகசக்தி பெற்றவன், அவன்தான் நிஜ சுகத்தை கண்டவன் என்ற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். காமமும் குரோதமும் போகத்தான், அதாவது சித்தம் சுத்தியாகிறதுக்குத்தான் இத்தனை புண்ணிய கர்மானுஷ்டா கர்மாக்கள் மதானுஷ்டானங்கள்
இந்த சரீரம் மிழுகிறதுக்கு முந்தையே இதை கருவியாக வைத்து கொண்டு இவற்றை பண்ணி பண்ணி உயிரும் உடலும் பிரிவதற்கு முன் காமமில்லை குரோதமில்லை என்று ஆக்கி கொண்டு விட்டால் அப்புறம் உயிர் பிரிகிற போது பேருயிர் என்கிறார்களே அதில் போய் கலந்து விடலாம். மறுபடி உடம்பு எடுக்க வேண்டாம். அப்படி செய்யாமல் உயிரை விட்டால் மறுபடியும் அது மாட்டு உடம்பில் புகுந்து கொள்ளுமோ ஆட்டு உடம்பில் புகுந்து கொள்ளுமோ என்று நமக்கு தெரியாது. ஆகையால் காமக்ரோதாதிகளை போக்கிக் கொண்டு விட்டோம், மனமாசுகளை முழுவதும் தொடைத்தெடுத்து விட்டோம் என்று தெரிகிறவரை இந்த சரீரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான பிரயத்தனத்தை பண்ணத்தான் வேண்டும். நாம் பிரயத்தனம் பண்ணியும் அவன் ஆயுசை முடித்து விட்டால் வேறு விஷயம். நம் கர்மா அவன் லீலை அப்படி நடந்தால் நடந்துவிட்டு போகட்டும். அதில் நாம் பண்ணிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. சாவு அவன் கையில் தான் இருக்கிறது என்றால் அப்புறம் நம் அளவில் நம் ஆயுசை நீடித்துக் கொள்ள பார்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்டவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அப்படி பார்த்தால் சாவு மட்டும்தானா? நம்முடைய சகல விஷயங்களுமே கல்யாணம், கார்த்திகை, உத்தியோகம், சாதனை பண்ணுவது, நல்லது செய்வது, கெட்டது செய்வது எல்லாமே அவன் கையில் தான் இருக்கிறது. அந்த சூத்திரதாயை ஆட்டுவிக்காமல் நாம் என்னதான் பண்ண முடியும்? ஆனாலும் ஏதோ ஒரு வினோதமாக இதில் நமக்கே கொஞ்சம் சுயேச்சை சுதந்திரம் இருந்து நாம புருஷயத்தனம் பண்ணி இந்த மற்ற எல்லா விஷயங்களையும் நடத்தி கொள்கிற மாதிரி தானே இந்த நாடகம் நடக்கிறது. அதனால் இதில் அவன் கையிலே இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களிலும் நம் இஷ்டம், நம் பிரயாசம் இவற்றை கொண்டு நாமே செய்து கொள்ள மாதிரி தான் மரணம் அவன் கையிலே இருந்தாலும் இந்த பிறவி நீங்கும் முன் ஜனன மரணத்தை தாண்டுவதற்கான யோக்கியதையை நாமே சம்பாதித்துக் கொண்டு விட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆயுஷ் ரட்சணை செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்காகவே உடம்பை ஜாக்கிரதையாக காப்பாற்ற வேண்டும். இதற்கு உதவும்படியாகத்தான் அநேக ரிஷிகள் ஆயுர்வேத சாஸ்திரங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆயுர்வேதத்தில் இந்த விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகா பிரிவாஜனம் மகா பிரிவாஜனம் மகா பிரிவாஜனம்.